நவம்பர் 13 ஐடிஎஃப்னுடைய தாக்குதல் அப்படிங்கிறது லெபனான் பகுதியில் நடந்திருக்கிறதா ரிப்போர்ட் ஒன்று வெளியாயிருக்கு. லெபனானில் இருந்து ஏற்கனவே ஒரு கார் மீதான தாக்குதல், அதில் 3 குழந்தைகள் ஒரு பாட்டி இறந்து போனதற்கு பிறகு லெபனான் மக்களை காப்பாற்றுவதற்காக ஹிஸ்புல்லா நடத்திய போர் அப்படிங்கிறது, தற்காப்பு நடவடிக்கையாக ஒரு நாடு இன்னொரு நாடை தாக்குவது அப்படிங்கிறது தவறில்லை அப்படின்னு இஸ்ரேல் சொல்கிற மாதிரி தான் லெபனான் செய்யக்கூடிய செயல்களையும் பார்க்க முடியுது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தொடர்ந்து வந்து ஹிஸ்புல்லாவினுடைய நஸ்ருல்லா அவர்கள் இரண்டாவது கட்டமாக ஸ்பீச் ஒன்று முடிச்சுட்டு இப்போ அவங்க பேசுகிறதை தாண்டி செய்கையில் ஈடுபட்டிருக்காங்க. தெற்கு இஸ்ரேல் பகுதியில் நடத்தக்கூடிய அட்டாக் அப்படிங்கிறது உலகம் முழுவதும் பேசுபொருளாக மாறி இருக்குது. ஹமாஸ் ஒருபுறம்னா ஹிஸ்புல்லாவும் இங்கே ஹவுதி கிளர்ச்சியாளர்களிட மும்முனை தாக்குதலில் இஸ்ரேல் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற செய்தி வெளியாக இருக்கும். நீருக்கடியில் ஆயுதங்கள் மற்றும் இராணுவ சாதனங்கள் எல்லாமே கண்டுபிடிச்சிருக்கிறதா ஐடிஎஃப் ஒன்று ரிப்போர்ட் ஒன்று ஃபைல் பண்ணியிருக்கு. இந்த கடலுக்குள்ளேயே ஏகப்பட்ட ஆயுதங்களை வச்சு அதுலேயும் வந்து எப்படி தரைக்கு கீழே சுரங்கங்கள் வச்சுருக்காங்களோ அதே மாதிரி கடலுக்குள்ளேயும் இவங்க ஏகப்பட்ட ஆயுதங்களை மறைச்சி வச்சுருக்காங்க அப்படின்னு ஐடிஎஃப் சொல்லுது. சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்களே தவிர அதன் மீதான அட்டாக் அப்படின்னு நடத்தினதா இது மாதிரியான ரிப்போர்ட்ஸ் எதுவும் ஃபைல் ஆக மாட்டேங்குது. 130 டனல்ஸை அட்டாக் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபுட்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா 1-2 ஃபுட்டேஜ் இருக்குது. ஆனால் அதுவும் தண்ணி தொட்டி மேலே அட்டாக் பண்ணதாகவும் கழிவுநீர் சம்ப் மேலே அட்டாக் பண்ணதாகவும் தான் அல்ஜசீரா ரிப்போர்ட் கொடுத்துருக்கு. இது ரொம்ப இஸ்ரேலுக்கான ஒரு பெரிய தோல்வியாக பார்க்கப்படுது. இன்னொரு புறம் என்ன அப்படின்னா நெதன்யாகு சொல்லியிருக்காரு, ஹிஸ்புல்லாவை எச்சரிக்கை விடுத்திருக்காரு, நெருப்புடன் விளையாடுகிறீர்கள் நீங்கள் அப்படிங்கிற சுட்டுவிடும் அப்படிங்கிற வார்த்தையை எச்சரிக்கையாக பதிவு செய்திருக்கிறார். இது ஹமாஸை தாண்டி ஹிஸ்புல்லா தான் எங்களுடைய இலக்கு அப்படின்னு நெதன்யாகு பேசியிருக்கக்கூடிய விஷயங்கிறது இந்த போரினுடைய எல்லைங்கிறது விரிவடைஞ்சிருக்கிறதா புரிஞ்சுக்க முடியுது. அல்ஷிஃபா அந்த ஹாஸ்பிட்டலுடைய இறுதி நாட்கள் எண்ணப்பட்டு கொண்டிருக்கிறது. அது எப்போது வேண்டுமானாலும் அட்டாக் செய்யப்படலாம், முழுமையாக அழிக்கப்படலாம். வாசல்லையே இராணுவம் காத்துக்கிட்டு இருக்கு. ஒரே ஒரு கமாண்டு, அந்த கமாண்டு காதில் விழுகிறதுக்காக இஸ்ரேலிய இராணுவம் காத்து கிடக்கு. அப்படி வந்தது அப்படின்னா டோட்டலாக வந்து அந்த கட்டடம் இருந்ததற்கான வாய்ப்பே இல்லை. 100 பழமையான கட்டிடம் வந்து எப்போ இடிந்து விழப்போகிறது அப்படிங்கிறது தான் அடுத்த கட்ட செய்தியாக பதிவாக போகுதுங்கிறது தான் கிடச்சிருக்கக்கூடிய தகவல் அடிப்படையில் சொல்ல வேண்டிய விஷயமா இருக்கு. இந்த விஷயத்தை நம்ம சொல்லலை, அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய டாக்டர் அகமத் எல் மொக்காலட்டி அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, ஆக்சிஜன் குழாய்கள் இருக்குல்ல இந்த அல்சிஃபா ஹாஸ்பிட்டலில் உள்ளே போகக்கூடிய அந்த ஆக்சிஜன் குழாய் அதெல்லாம் டார்கெட் பண்ணி அடிச்சிருக்காங்க. மேலே மொட்டை மாடிக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த தண்ணி தொட்டி வச்சுருப்பாங்க, அந்த தண்ணி தொட்டியெல்லாம் அட்டாக் பண்ணி முடிச்சிட்டாங்க. இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா அந்த ஐசியு வார்டுக்கு போக வேண்டிய அந்த ஆக்சிஜன் குழாய் இருக்குல்ல அதையும் காலி பண்ணியிருக்காங்க. இது எல்லாத்தையுமே வந்து டோட்டலாக வந்து அந்த தண்ணி, அப்புறம் முக்கியமாக அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வரக்கூடிய அந்த ஜென்ரேட்டர் இருக்கு இல்லையா, அதுவே வந்து உற்பத்தி பண்ணிக்கக்கூடிய சோலார் ஜென்ரேட்டர்லாம் அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்குது, அதையும் வந்து அட்டாக் பண்ணி வீழ்த்தியிருக்காங்க. ஸோ அந்த ஹாஸ்பிட்டலை டோட்டலாக தனிமைப்படுத்திட்டாங்க. 3 நர்ஸை வந்து சாகடிச்சிட்டாங்க. 33 குழந்தைகள் இறந்து போயிருக்காங்க. அந்த இன்குபேட்டரில் வச்சு அவங்கள பாதுகாக்க முடியாமல் இறந்து போயிட்டாங்க. அனஸ்தீசியா மருந்து இல்லாமல் ஏகப்பட்ட பேர் செத்து போயிட்டுருக்காங்க. அறுவை சிகிச்சை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது வலி தாங்க முடியாமல் இறந்தவங்களுடைய எண்ணிக்கையே வந்து 600 மேலே. இப்படி அல்ஷிஃபாவினுடைய ரிப்போர்ட் அப்படிங்கிறது ஒரு பேடான ஒரு ரிப்போர்ட்டாக இருக்குது. பாலஸ்தீனுடைய பிரைம் மினிஸ்டர் முகமது அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று பதிவு செஞ்சுருக்காங்க. எங்களுடைய வீடுகளை நீங்கள் தற்காலிகமாகத்தான் உடைச்சிருக்கீங்க, நிலையான ஒரு வெற்றியை நோக்கி நாங்கள் பயணப்படுவோம் அப்படிங்கிற நம்பிக்கையான வார்த்தைகளை மக்கள் மத்தியில் விதைச்சிருக்கார். ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்ட்ரி ஸ்போக் பர்சன் நசார் கனானி அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, போரை நீட்டிக்க நாங்கள் விரும்பலை, அதே நேரத்தில் ஜியோனிஸ்டினுடைய ஆட்சிகளுக்கு அவங்களுடைய ஆயுதங்கள் கொடுக்கறத உலக நாடுகள் தடுத்து நிப்பாட்டணும். உலக நாடுகள் அவங்களுக்கு ஆயுதம் கொடுக்கலை அப்படின்னா இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்குமான போர் அப்படிங்கிறது சரிவர நடக்கும். அதில் யார் திறமையானவர்கள் அப்படிங்கிறத கண்டறிய முடியும். இல்லையெனில் இந்த போர் நீளும் அப்படிங்கிறத தான் எச்சரிக்கையாக பதிவு செஞ்சுருக்காங்க. ஈரானுடைய ரைசி ஏற்கனவே பேசியிருக்காரு, கண்டிப்பாக உள்ளே இறங்கி நாங்கள் வேலை பார்ப்போம் அப்படிங்கிறது தான் ஈரான் சைடில் சொல்லக்கூடிய விஷயமா இருக்குது. ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய அரபுலக நாடுகள்லேயே ஆயுதங்கள் வச்சுருக்கக்கூடிய நாடுகள் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப கம்மி. அதில் ஈரான் மட்டும்தான் இப்போதைக்கு ஸ்ட்ராங்கான ஒரு பர்சனாக இருக்குது. ஏஷியா பசிபிக்
எக்கனாமிக் கோஆப்ரேஷன் அப்பக் அப்படிம்பாங்க. இந்த மீட்டிங் வந்து சான் ஃப்ரான்சிஸ்கோவில் நடக்குது. இந்த மீட்டிங் நடந்துக்கிட்டு இருக்கும் போதே நேற்றைய தினம் வந்து ப்ரோ பாலஸ்தீனிஸ் எல்லாருமே வந்து வெளியில் ரெண்டு போராட்டங்களில் ஈடுபட்டாங்க. இந்த அப்பக் மீட்டிங்கில் பைடன் அவர்களும் ஜி ஜின்பிங் அவர்களும் சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சந்திப்பு எதை நோக்கி இருக்க போகுது அப்படிங்கிறத தாண்டி இது நிச்சயமாக இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்துக்குமான இடையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் பேசாமல் பொருளாதாரத்தை மீட்டெடுப்பது தொடர்பான பேச்சுவார்த்தையாக மட்டுமே இருக்கும் அப்படின்னு தான் அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவிக்கிறாங்க. அல் நக்வா அப்படிங்கிற அந்த பேரழிவு அப்படிங்கிற வார்த்தை மீண்டும் ஒரு முறை உச்சரிக்கப்பட்டிருக்கிறது. 1948 பிறகு இரண்டாவது முறையாக நடைபெறக்கூடிய அல் நக்வா அப்படிங்கிறாங்க. இதை யார் சொல்கிறா அப்படின்னா, இதை வந்து ஒரு பாலஸ்தீனியர்கள் சொன்னாங்கன்னா பரவாயில்ல, ஒரு இஸ்ரேலியரே வந்து இதை நினைவுபடுத்துகிறார். அந்த இஸ்ரேலியர் யாருன்னா, 700,000 மக்கள் வெளியில் ஓடி போனீங்களே, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு அப்படிங்கிற ஒரு நிகழ்வை பேசியிருக்கார் இஸ்ரேலுடைய அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர், விவசாயத்துறை மினிஸ்டர். இந்த இடத்துல ஒரு விஷயம் எனக்கு ஞாபகம் வருது, என்னென்னா வடிவேல் வந்து ஒரு படத்தில் வின்னர் அப்படின்னு நினைக்கிறேன், அந்த படத்தில் வந்து அருவா டக்கு 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 டக்குன்னு வந்து சுகத்தில் வந்து போதும். இந்த ஊரில் வந்து பூசாரியை முதற்கொண்டு ரொம்ப பயங்கரவாதியாக தான் வச்சுருக்காங்க அப்படிங்கிற கதையாக இஸ்ரேலில் இருக்கக்கூடிய ஒரு விவசாயத்துறையில் மேம்படுத்தக்கூடிய ஒரு அமைச்சர் பேசக்கூடிய பேச்சுங்கிறது இதை படித்து பார்க்கும்போது ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. அவர் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு, உங்களுடைய கழுதை வண்டிகளோடு உடைமைகளோடு உயிரோடும் தப்பி ஓடிவிடுங்கள். திஸ் இஸ் செகண்ட் நக்பா அப்படிங்கிற வார்த்தையை பதிவு செஞ்சுருக்காரு. 1948 700,000 பேர் பாலஸ்தீனியர்கள் வெளியில் ஓடி போனீங்கல்ல அப்படிங்கிறத நினைவுபடுத்தி கிண்டல் அடிச்சிருக்கார். காலம் எல்லாத்துக்குமே மருந்து போடும். அந்த காலம் அப்படிங்கிறது சில பேருக்கு காயத்தை ஏற்படுத்தும், சில பேருக்கு மருந்து தேவைப்படும், சில பேருக்கு வந்து அடுத்த கட்ட காயத்துக்கு அது தயாராகக்கூடிய ஒரு நிகழ்வாக கூட இருக்கலாம். ஸோ இப்படி நம்மளுடைய அந்த டைம் ட்ராவல் அப்படிங்கிறது மாறிக்கிட்டே தான் இருக்கும், எதுவும் நிலையானது கிடையாது வாழ்க்கையில். இஸ்ரேலுடைய நேஷனல் செக்யூரிட்டி மினிஸ்டர் அவரும் சில வார்த்தைகள் பதிவு செஞ்சுருக்கார். இட்டாமர் பென் கியூவா, இவர் ஏற்கனவே நிறையா கான்ட்ரவர்ஷியான ஸ்பீச்லாம் கொடுத்தவர் தான். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, பாலஸ்தீனத்தினுடைய நில பிரபுக்களே அப்படிங்கிறார். அப்படின்னா உங்களுக்கே புரியும், இவங்கள்ட்ட இருந்து தான் இவங்க நிலம் வாங்கினாங்க அப்படின்னு, நிலத்தை ஆக்கிரமிச்சாங்கன்னு. அதை மையப்படுத்தி பாலஸ்தீனியர்களை பார்த்து சொல்கிறாரு, பாலஸ்தீன நிலப்பிரபுக்களே, தொடர்ந்து நீங்கள் தோற்றுக்கொண்டே இருக்கிறீர்கள். எங்கள் எதிரிகள் ஜெயிக்கிறதுக்கு நாங்கள் வாய்ப்பே கொடுக்கல. எங்களுக்கு தேவையானது அங்கே சில இருக்குது அப்படிங்கிற வார்த்தையே பதிவு செஞ்சுருக்கார். ஒருவேளை பிரசாத் சிக்னேச்சரோட இந்த ஆயில் கான்ஃப்ளிக்ட் வீடியோ பார்த்தாரா என்னன்னு தெரியல, 10-page டாக்குமெண்ட் ரிலேட்டடாக நம்ம வீடியோவை பார்த்தாரான்னு தெரியல, இல்லை எகிப்தில் புதிய நகரம் ஒன்று உருவாகிட்டு இருக்கு அது பாலஸ்தீனியர்களுக்காக கட்டப்பட்டு கொண்டு இருக்கிறது அப்படிங்கிற உண்மையை நம்ம சொன்னமே அதை பார்த்தாரான்னு தெரியல. ஆனால் அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு, எங்களுக்கு தேவையானது அங்கே சில இருக்கிறது அப்படிங்கிற வார்த்தையை மையப்படுத்தியிருக்கார். அவங்களுக்கு தேவையானது என்ன பாலஸ்தீனத்தில் இருக்குது அப்படிங்கிறத மக்களாகிய உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். ஆண்டனி பிளிங்கன் யூஎஸ்னுடைய செக்ரட்டரி, அவர் என்ன பேசியிருக்காருன்னா, காசா மீது நாங்கள் உரிமை கொண்டாட மாட்டோம், அதே நேரத்தில் அங்கு பாலஸ்தீன ஆட்சி மலரும், அந்த ஆட்சியின் கீழ் நாங்கள் அவங்கள வழி நடத்துவோம், எங்களுடைய மேற்பார்வையின் கீழ் அங்கே பாலஸ்தீன ஆட்சி நடக்கும் அப்படிங்கிற வார்த்தையை பதிவு செஞ்சுருக்கார். இதே வார்த்தையை அமெரிக்காவினுடைய நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் செல்வன் அவரும் இந்த வார்த்தையை பதிவு செஞ்சுருக்கார். தென்கொரிய அதிபர் வந்து ஒரு எச்சரிக்கையை கொடுத்துருக்கார். இந்த எச்சரிக்கை ரொம்ப வித்தியாசமான எச்சரிக்கை, அமெரிக்காவினுடைய புகழ் பாடக்கூடிய எச்சரிக்கை, அமெரிக்காவுக்கு ஆதரவான வாழ்த்துச் செய்தின்னு கூட சொல்லலாம். வடகொரியாவில் இருந்து ஹமாஸ் பாணியில் அமெரிக்காவில் தாக்குதல் நடத்தப்படலாம் அப்படிங்கிற எச்சரிக்கையை பதிவு செஞ்சுருக்கார். அமெரிக்காவுக்கு உதவுறாராம் தென்கொரிய அதிபர் யூன் சுக் யோல் அப்படிங்கிற நபர். என்ன சொல்கிறாருன்னா, இஸ்ரேல் ஹமாஸ் போர் மாதிரி, ரஷ்யா யுக்ரைன் போர் மாதிரி, அடுத்து அமெரிக்காவுக்கும் வடகொரியாவுக்கும் இடையில் போர் நிகழலாம், அது வடகொரியா முதல் தாக்குதலை நிகழ்த்தலாம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை பதிவு செஞ்சுருக்கார். அடுத்த மாதம் நினைக்கிறேன் அமெரிக்கா, நார்த் கொரியா, ஜப்பான் இந்த கூட்டணி வந்து சந்திக்க இருக்கிறது. இந்த கூட்டணி சந்திக்கும் போது அவங்களுக்கு தெரிந்த விடயங்கள், வடகொரியா என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற அந்த டாக்குமெண்டேஷனை அமெரிக்காவுக்கு ஜப்பானும் நார்த் கொரியாவும் கொடுக்க இருக்குது அப்படிங்கிறது குறிப்பிடத்தகுந்த விஷயம். ரொம்ப ரொம்ப படிக்க படிக்க ரொம்ப ஷாக்கிங்காக இருந்த விஷயம் என்னென்னா, இஸ்ரேலில் இருக்கக்கூடிய
தயாரிப்புகள்லாம் இருக்குல்ல, அதை இந்தியாவில் விற்பனை செய்ய மாட்டோம் அப்படின்னு இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிய சகோதரர்கள் ஒரு இயக்கத்தையே உருவாக்கியிருக்காங்க. ஷாப் ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்கல்ல இஸ்லாமியர்கள், அவங்க இஸ்ரேலிய பொருட்கள் எதுவுமே எங்களுடைய ஷாப்பில் நாங்கள் விற்க மாட்டோம் அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்காங்க. வாங்க வராங்கல்ல இஸ்லாமிய சகோதரர்கள், அவங்களும் இஸ்ரேலிய பொருட்களை புறக்கணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி கடைகளில், சாதாரண பெட்டி கடைகளில் போய் வாங்கும்போது கூட என்னென்ன பொருளெல்லாம் வாங்காமல் இருக்காங்க அப்படிங்கிறத அல்ஜசீரா கள ஆய்வு நடத்தி அதில் சில பேட்டிகளையும் இணைச்சி செய்திகளாக வெளியிட்டிருக்காங்க. முதல்ல இஸ்ரேலிய பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியணும்ல. ஸ்ப்ரைட்டு, நம்ம சாப்பிட்டதுக்கு பிறகு குடிக்கக்கூடிய ஒரு பானம். கொக்கோகோலா, பெப்சி, சப்வே பீஸா கட் போவீங்கன்னு நினைக்கிறேன். கேஎஃப்சி சிக்கன் சாப்பிடுவீங்கல்ல, அதுவும் இஸ்ரேலிய பொருள் தான். ஏன்னா இதை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க இஸ்ரேலிய ஆதரவாகவும் இருப்பீங்க, பாலஸ்தீனிய ஆதரவாகவும் இருப்பீங்க. ஸோ இஸ்ரேலிய பொருட்கள்லாம் என்ன, ஏன் வந்து இதை இஸ்லாமிய சகோதரர்கள் வாங்காமல் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல்லாம் நீங்கள் பிரசாத் சிக்னேச்சர் தொடர்ந்து பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா தெரியும். கிட்கேட்டு, குழந்தைங்களுக்கு சாக்லேட் கொடுப்போம்ல கிட்கேட்டு, நெஸ்லே, நெஸ்லே ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் இருக்குது, அதுக்குள்ளேயே ஏகப்பட்ட பொருட்கள் வச்சுருக்காங்க. லேஸு, நம்ம சின்ன குழந்தைங்க போன உடனே வந்து பார்த்திங்கன்னா 5 ரூபாய்க்கு வந்து லேஸ் பாக்கெட் வாங்கி கொடுங்கன்னு சொல்லி கேட்டோன்னா வாங்கி கொடுப்போமே, அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள் இது இஸ்ரேலிய பொருள் அப்படின்னு. இன்னொன்று லிவிஸ் பிராண்டு, லிவிஸில் ஏகப்பட்ட பிராண்ட்ஸ் இருக்குது, நீங்கள் பிராண்டு அப்படின்னாலே அது லிவின்ஸ் தான் அப்படிங்கிற மாதிரியான நினைப்புலாம் வந்துடும். ஃபேண்டா கூல்ட்ரிங்க்ஸு, அதுவும் இஸ்ரேலிய பொருள் தான். நெஸ்கெஃபி காஃபி, எவ்வளோ ஆட்ஸ் இருக்குது, அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாமே, அட்வர்டைஸ்மெண்ட் உலகத்தில் கொடி கட்டி பறக்கக்கூடிய எல்லாமே இஸ்ரேலிய பொருட்கள் தான். எவ்வளோ பாருங்களேன், நம்ம ஊரில் நம்ம வீட்டுக்குள்ளே இஸ்ரேலிய பொருட்கள் வந்து இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இது நம்ம இஸ்ரேலிய ஆதரவாளராக இருக்கணும்னு அவசியம் இல்லை, பாலஸ்தீன ஆதரவாளராக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு பொருள் வந்து நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா அது எந்த நாட்டு பொருள்னு இது வரைக்கும் நமக்கு தெரியாமல் தானே இருந்தது. கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா இந்த பொருள் எந்த நாட்டில் இருந்து வருது அப்படின்னு நமக்கு தெரியாது. டாடா கம்பெனி உருவாகும் போது அதை பற்றின ஒரு சுவாரஸ்யமான சம்பவங்கள்லாம் சொல்லுவாங்க. 99 ரூபாய் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை கொண்டு வந்ததே பேட்டா கம்பெனி தான். 100 ரூபாய் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க, அது மக்களுடைய மைண்டில் போய் புத்திக்குள்ளே போய் ஒரு விஷயத்தை புகுத்துறது. 100 ரூபாங்கிறது நமக்கு பெருசாக தெரியும், 99 ரூபாய் அப்படின்னு போடுறது பெருசாக தெரியாது. அப்போ அந்த 99 ரூபாய்க்குரிய பொருளை வந்து நம்ம வாங்குகிறோம்னு சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்காக அதை ஈஸியாக நம்ம வந்து பிக் பண்ணிடுவோம், வாங்கிடுவோம். காரணம் என்ன அப்படின்னா 99 ரூபா தானே அப்படின்னு. இந்த மாதிரியான அட்வர்டைஸ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி நிறையா விஷயங்கள் பேட்டா வந்து பண்ணியிருக்காங்க. இப்போது இஸ்ரேலிய பொருட்கள் எல்லாமே நம்ம வீட்டுக்குள்ளே எப்படி இப்படிலாம் வந்திருக்கு அப்படிங்கிறத நீங்கள் யோசிச்சு பார்த்துக்கோங்க. டெய்ரி மில்க்கு, நம்ம டெய்லி சாப்பிடக்கூடியது, ஒரு லவ்வருக்கு கிஃப்ட் கொடுக்கணுன்னா கூட இன்றைக்கி இருக்கக்கூடிய பசங்க பொண்ணுங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு சாக்லேட் இதுனா டெய்ரி மில்க் தான், உங்களுக்கே தெரியும். தம்சம், அது லைவ் பாய், மெக்டொனால்டு, செவனப் உள்ளிட்ட ஏகப்பட்ட கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட பொருட்கள் வந்து இஸ்ரேலிய பொருட்கள் தான் இந்தியாவில் அதிகமாக விற்பனையாகுது. இந்த பொருட்கள் எல்லாத்தையுமே இஸ்லாமிய சகோதரர்கள் வாங்க மாட்டோம் விற்க மாட்டோம் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு வாட்ஸ்அப் இயக்கமாகவே நடத்திக்கிட்டு இருக்காங்க. இது சரியா தப்பா அப்படிங்கிறத நான் சொல்ல வரல, ஆனால் ஒரு இவ்வளவு நாள் நம்மளுடைய புழக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை எங்கேயோ இருக்கிற ஒருத்தவங்க பாதிக்கப்படுறாங்கங்கிறதுக்காக இங்கே இருக்கக்கூடிய ஒருத்தவங்க அதை நாங்கள் புறக்கணிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அவங்களுடைய வழி என்ன, வேதனை என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் நம்ம யோசித்து பார்க்க வேண்டியது இருக்குது. அல்ஜசீரா எடுத்திருக்கக்கூடிய ரிப்போர்ட் அப்படிங்கிறது போர்க்களத்தை தாண்டி எங்கேயோ ஒரு இடத்துல ஒட்டுமொத்த பெரும்பான்மை சமூகத்தை இணைக்கக்கூடிய ஒரு வேலையை செய்கிறாங்க. கத்தாருடைய எமீரை வந்து நேரடியாக ஃபோன் பண்ணி பைடன் அவர்கள் பேசுகிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க, மீட்டிங்கும் ஒன்று வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அல்ஜசீராவினோட வாய்ஸை வந்து முடக்கணும் அப்படிங்கிறதுக்கு உலக நாடுகள் பெரிய அளவில் குரல் கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஆனால் அல்ஜசீரா தொடர்ந்து உண்மையான செய்திகளை உலக மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு இருக்கு. அப்படி அவங்க கொண்டு போய் சேர்த்த விஷயங்களில் ரொம்ப முக்கியமானது அப்சைடு டவுன் ரெட் ட்ரையாங்கிள் சிம்பிள் அப்படிங்கிறது. இந்த சிம்பிள் அப்படிங்கிறது பாலஸ்தீனத்தினுடைய கொடியில் சைடில் இருக்கக்கூடியது, அதை டவுனில் கொண்டு வந்து நிப்பாட்டி போர்க்களத்துலேயும் சரி போருக்கு வெளியிலையும் சரி அந்த சிம்பிளை மையப்படுத்தி இன்றைக்கி எக்ஸ் வலைத்தளத்தில் தொடர்ந்து பதிவுகள் போட்டுக்கிட்டே இருக்காங்க. இந்த சிம்பிள் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன, இந்த சிம்பிள் உங்களுக்கு உணர்த்தக்கூடிய விஷயங்கள் என்ன, இந்த சிம்பிள் எதை நோக்கி அடுத்து போக போகுது,
டவுனாக இருக்க போதா, அப்பா இருக்க போகுதா, எதை நோக்கி இது போக போகுது அப்படிங்கிற ஏகப்பட்ட கேள்விகள் ப்ரோ பாலஸ்தீனஸ் நிறையா பேர் வந்து இதை பரப்பிக்கிட்டு இருக்காங்க. இந்த செய்தி அப்படிங்கிறதும் அல்ஜசீரா மூலமா உலகத்திற்கு வெட்ட வெளிச்சமாக வெளியில் வந்திருக்கு. எக்ஸ் இணையதளத்தில் இது வந்து இவங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது இல்லை, யாரோ ஒருத்தவங்க அதை முன்னிலைப்படுத்தி ஓடுறாங்க. அந்த முன்னிலைப்படுத்தக்கூடிய விஷயம் வந்து பெரிய அளவில் வைரல் ஆகுது. அப்படி வைரல் ஆகக்கூடிய செய்தியை செய்தி சேனல்கள் கவர் பண்ணி உலகத்துக்கு கொடுக்குது. அந்த வகையில் அதை சிறப்பாக செயல்படக்கூடிய அல்ஜசீரா அந்த செய்தியாளர்களில் 40 மேற்பட்டோர் பாலஸ்தீனத்தில் இறந்து போயிருக்காங்க. அதற்கு பெரிய அளவிலான கண்டனங்களும் வருத்தங்களையும் பிரசாத் சிக்னேச்சர் தெரிவிச்சுக்குது. தொடர்ந்து செய்தியாளர்கள் இல்லை அப்படின்னா செய்திகள் மக்களுக்கு போய் சேராது. அதனால் நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு செய்தியாளர்களுக்கான சப்போர்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறத பொதுமக்களுக்கு புரிதலுக்காக இந்த விஷயத்தை சொல்கிறேன். என்ன என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.